ஹாய் எவ்ரிபடி, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வெறித்தனமான ரசிகை என்று தெரிவிக்கிவிட்ட பேச்சாளர் பாரதி பாஸ்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நிறைய பிரபலங்கள் உயர்ந்து இன்றைக்கி அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, எனக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன் அப்படின்னா, அவர் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு கூலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் கண்டக்டர். அதனால் வாழ்க்கையின் அடிமட்டத்திலேருந்து இன்றைக்கி வானளாவிய பறந்திருக்கார். இமயமலைக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ வெற்றிகளை அவர் அடைஞ்சும் இன்றைக்கும் அந்த எளிமையை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு பிரபலங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அப்படின்றதையும் அவங்க ஒரு ஒரு பதிவையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா தலைவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், மா மனிதர், கடவுள், மனித கடவுள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத இருக்குமா அப்படின்னு இல்லைங்க. ஒருத்தரை பற்றி தப்பாக குறை சொல்லும்போது தான் அது சீக்கிரமாக போய் சேரும். ஒருத்தரை பற்றி நல்ல விதமாக உண்மையை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கடினம். அந்த வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவருடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையை மட்டும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுடைய கடமை. நிறைய பிரபலமாக இருக்கட்டும், அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று சாதித்த பிறகு அவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி பாஸ்கர் இவங்க வந்து எவ்வளோ பெரிய பேச்சாளர்னா நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி பட்டிமன்றம் சொன்னாலே அவங்க ஞாபகத்து வருது ரெண்டு பேர், ஒன்று ராஜா, இன்னொன்று நம்ம பாரதி பாஸ்கர். இது இவங்களை தவிர இன்னொருத்தவர் நமக்கு வருவார், சாலமன் பாப்பையா, அவர் வந்து நடுவர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சூப்பர் ஸ்டாரோட பயங்கரமான வெறித்தனமான ரசிகை, அதாவது வெறியர்னு சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. அவங்க பார்த்த தலைவருடைய முதல் படம் பார்த்திங்கன்னா முரட்டுக்காலை. அந்த அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முரட்டுக்காலை படத்தை பார்க்கும்போது எங்கே பார்த்தேன் அப்படின்னாக்கா, இந்த கொட்டிவாக்கம் அப்படின்ற இடத்துல ஜெயந்தி தியேட்டர், அதாவது அப்போ இருந்த ஜெயந்தி தியேட்டர், இப்போ இருக்கிற ஜெயந்தி தியேட்டர் கிடையாது, அப்போல்லாம் மணல் மோடு தான் குச்சி தான் இருக்கும் அப்படிங்களா. அப்போது அவங்க எப்படி டிக்கெட் எடுப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் காமெடி மன்னன் கவுண்டமணி அவர்களும் ரெண்டு பேரும் போயிட்டு தியேட்டரில் டிக்கெட் எடுப்பாங்கல்ல, டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே வரக்குள்ள அந்த சட்டையெல்லாம் புழிஞ்சிட்டு வருவாங்க ரெண்டு பேரும். அந்த கோஷ்டி அவங்க, அதாவது அந்த சின்ன வயசுலேயும் போயிட்டு தியேட்டரில், அது ஃபஸ்ட் நாள் அப்படி எப்படி, அதாவது அவங்க வந்து படம் பார்த்துட்டு வரக்குள்ள அவங்க மூஞ்ச பார்த்தாலே ஒரு மா அப்படி சொல்கிறாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை முதல் முதல்ல நம்ம பாரதி பாஸ்கர் அவங்க சந்தித்த அந்த ஒரு நிகழ்வையும் பகிர்ந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறகை விரி பர அப்படின்ற ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதி கொடுத்தாராம் தலைவர். அதாவது இவங்க ராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவரும் அந்த பேச்சாளர் தான், அப்போ சிவாஜி படம் நடித்த கையோடு, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட முன்னுரை கேட்கலாமே அப்படின்னு. ஐயோ, அவரோ பெரிய லெஜண்ட், அவர் எப்படி இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு அவங்க உதவியாளர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. உடனே தலைவர் முன்னூறையே எழுதி கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் அந்த புக்கை போய் வெளியிட்ட பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வாழ்த்து பெற்றிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, தலைவரை நேராக பார்க்கக்குள்ள அவருடைய அந்த சிரிப்பு, ஆ அப்படின்றாங்க. அப்போது சித்ரார் லட்சுமணன் கேட்குறாங்க, இது போல் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறியர் அப்படின்றத நீங்கள் தலைவர்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு. சொல்லாமல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் அந்த முரட்டுக்காலை படத்தில் என்னென்ன கலாட்டா பண்ணமோ அது எல்லாத்தையும் சொன்ன தலைவர் அப்படின்னு சிரிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படியோ, அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், அவர் என்ன வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிட்டு போகிறாரு. அதில் ஒன்று என்னென்னா, நான் யாருங்க, நான் அவருக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் என்ன வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பணும்னு அவசியமே இல்லை, அவர்கிட்ட அந்த எளிமை வந்து எனக்கு ரொம்ப வியப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் அங்கே வந்திருக்காரு, அது இவங்க எங்கேயோ வரக்குள்ள ஹையர் பண்ணி வந்திருக்காங்க ஒரு வேன், ஒரு டாக்ஸியில். அப்போது அவரும் நின்று இருக்காராம், அவரும் வந்து குனிஞ்சு கும்பிட்றாராம் தலைவர், வாங்க வணக்கம் அப்படின்னு. அவர் வந்து உண்மையிலுமே அவர் எங்கே போகிறனே தெரியாது அந்த டிரைவருக்கு, இவங்க இந்த அம்மா ஏறி உட்காந்ததும் எங்கே போகிறனே தெரியாதான். அப்புறம் அப்படியே வந்திருக்காரு, கிட்ட வந்ததும் தலைவர் வீட்டுக்குன்னொன்னு அவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டாரான், ஐயோ சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அவர் கார் அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே தான் நின்று இருந்திருக்காரு.
தலைவர் வந்தவுடனே அப்படியே ஃபுல்லாக காலில் விழுந்துட்டாரா தலைவர் காலில் அந்த டிரைவர் அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய பாரதி பாஸ்கர் இவங்க தலைவருடைய வெறியர் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் தலைவரின் வாய்மையிலும் சேனலுக்கு கொடுத்து வரும் மகத்தான ஆதரவு போல் நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம், சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல், அங்கு நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரைப் இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.